கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறி இருந்தால் தான் நம்மளோட அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மொத்தத்தில் 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தான மாவாக நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க, அப்புறம் அப்பம் கரெக்டாக வராது. கலத்தப்பத்துக்கு மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இதோடவே நல்ல ஃப்ளேவருக்காக 1/2 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் தேங்காயில் 1/2 கப் தேங்காய் பால் வர அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் பால் கண்டிப்பாக திக்காக தான் இருக்கணும். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். நான் பொடி பண்ண வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதோடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வந்துடுறேன். வெல்லம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கரைஞ்சால் போதும். வெல்லம் இப்போ லேசாக வெதுவெதுப்பான சூடில் இருக்குது. அப்படியே நான் வடிகட்டிட்டு மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். கைவிடாமல் கலந்துக்கோங்க, இல்லாட்டி மாவு வெந்துடும். இனிப்பை நல்லா கூட்டி கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான் நம்மளோட கலத்தப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பத்தில் மாவு கொஞ்சம் திக்காக அரைக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம தேங்காய் பால் வெல்லம் தண்ணியெல்லாம் சேர்க்கும் போது மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கும். ரவா தோசை மாவுக்கெல்லாம் பதம் இருக்கும்ல, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகி உருகினதும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, மேலே நல்லா பபிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நான் குக்கரோட மூடியில் கேஸ்கெட் எதுவும் போடலை, விசிலும் போடலை. கேக் பேக் பண்ணுற மாதிரி தான் இதையும் இன்றைக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட கலத்தப்பம் சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து சைட்லலாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ 1 பிளேட்டில் கவுத்தோம்னா ஈஸியாக நம்மளோட கலத்தப்பம் வெளியில் வந்துடும். அடியில் பட்டர் பேப்பர் எல்லாம் எதுவுமே போடலை, ஆனால் நல்லா ஈஸியாக வெளியில் வந்துருச்சு பாருங்கள். அப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. லேசாக சூடு ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பாக இந்த கலத்தப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.